Mr.pages. நீ போக போகிற படம் வந்து பேட்மேன்லாம் ஹாலோவேன். ஸோ இந்த படத்தில் வந்து பேட்மேன், ஹார்லடென்ட், அப்புறம் அந்த கொடம் அப்படின்னு மூணு பேர் கட்டுறாங்க. அதில் ஹார்லடென்ட்டுக்கு சுத்தமாக ஃபால்கோன் அப்படின்னு ஒரு குடும்பத்தை பிடிக்க பிடிக்காது. அந்த குடும்பத்தில் வந்து ஃபால்கோனுக்கு வந்து ப்ரூஸ் வெயின் ரொம்ப பிடிக்கும். நான் ஹார்லடென்ட்டு சுத்தமாக பிடிக்காது. இப்போதைக்கு அந்த ஹார்லடென்ட்டு அந்த குடும்பத்திலேருந்து ஜானி அப்படின்னு ஒருத்தனை இவனுக்கு தூத்துக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருப்பான். அந்த குடும்பத்துலேருந்து நிறைய ரகசியங்களை இவங்ககிட்ட சொல்கிறது அந்த மாதிரி. இப்போ ஒரு நாள் நைட்டாக அதே அந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது யாரோ ஒருத்தனை வந்து அவனை கொண்டுடுறான். அன்னைக்கிடையே ஹாலோ யார் அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபால்கோன் வந்து இது ஹார்லடென் தான் பண்ணியிருப்பான். ஹார்லடென் வீட்டில் தீ நெருப்பு வச்சிடறான். இதை பார்த்து பேட்மேன் செமகாண்டாகி, யாரை அந்த நெருப்பு வச்சு நெருப்பு வச்சு நான் பிடிச்சி கேட்டால் அவன் சொல்லவே இல்லை. சே, இவன் சொல்லவே மாட்டேறான்னு அவனை விட்டுறாங்க. சரி, நான் அவனும் ஃபால்கோனோட ஆள் தான், அவன் போய் ஜாலியாக தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுறான். அன்றைக்கி அதே மாதிரி ஒருத்தன் நன்னு எடுத்துகிட்டு வந்து சுட்டுறான் அன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபால்கோனோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ஆல்பர்ட்டோ. அவன் வந்து எப்போ பார்த்தாலும் பசில் சால்வ் பண்ணிக்கிட்டே, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான்ட்டு ஃபால்கோன் அவனை ரெகனைஸே பண்ணான். இப்படி ஹாலிடேக்கு வந்து யாரை கில் பண்ணுறதுன்னு போய் ஜெயிலில் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது, கேலண்டர் மணி கேட்கும்போது அவன் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபால்கோனு தான். ஆனால் ஃபால்கோன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும்னு அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் இருந்தாலும் டவுட்டும் இருந்துச்சு கொஞ்சம் நிறையாவே. சரி, அதுக்கப்புறம் அவன் சொல்கிற ஆள் யாருன்னா ஹாலிடேன். ஸோ ஹார்லண்டா இவன் எப்படி, ஆனால் ஹார்லடென் மேலே உங்களுக்கு லைட்டாக டவுட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவன் தான் ஃபால்கோன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் லைட்டாக டவுட் இருக்குது. ஆனால் இவங்களோட ஃப்ரெண்டுனால அவ்வளோவா அவனுக்கு டவுட்னு சொல்கிற ஆள் ஜோக். அப்படி தான் சொல்கிறேன், இந்த பேட்மேன் பயங்கர பயந்து போய் பார்க்குறான். ஜோக்கர் தப்பிச்சிட்டான். ஜோக்கர் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவன் டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கு போயிட்டு போயிருக்கான். போகும்போது அவனோட காய்ச்சல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்கான். அந்த இடத்துல ஒரு அதே மர்மமான அவர் ஜோக்கரை துரத்திட்டு வந்த ஃபால்கோனோட சர்வெண்ட்டை சுற்றி தள்ளிடுறான். அந்த இடத்துல ஜோக்கர் கார்டு இருந்ததுனால பேட்மேன் அது ஜோக்கர் தான் பண்ணியிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஜோக்கர் பண்ணலான்னு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு ஜோக்கர்கிட்டயே பேட்மேன் போய் கேட்கும்போது ஒரே விஷயந்தான் பேட்மேன் சொல்கிறாரு. இந்த எல்லா ஹாலிடேஸ்க்கும் வந்து கொள்றது யாராக வேணால் இருக்கட்டும், அவன் நான் சுத்தமாக விட மாட்டேன். நான் மட்டும் தான் இங்கே குலகாரனாக இருக்கணும், அவன் இருக்க முடியாதுன்னு ஜோக்கர் சொல்லும். அதே தான் பேட்மேனுக்கு தெரியுது. அப்புறம் தான் யார், அப்போ ஜோக்கர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பசில் மட்டும்தான் பிடிக்கணும். அப்போ தான் உடனே பேட்மேனுக்கு ஞாபகம் வருது அந்த ஆல்பர்ட்டோ தான். அவன் இப்போ தான் எப்போயும் பசில் சொல்லணும். அவன் சொல்கிற ஒரு விஷயம் நான் பண்ணலை அப்படின்றான். அப்போ பார்த்தா அவனே ஒருத்தன் சுட்டுறான். இப்போ தான் அவன் பேட்மேனுக்கு தெரியுது, இவனே ஒருத்தன் சுடுறான். நான் இவனும் இல்லை, ஓ நோ, நம்ம எங்கேயும் மிஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்னு டக்குன்னு அந்த சுடுறவனை துரத்தி துரத்தி போகிறான். ஆனால் மிஸ் ஆகிட்டான். இதோட இந்த படம் அப்படியே முடிக்கிறாங்க. யார் கடைசியில் வில்லன்னு யாருக்குமே தெரில. படத்தோட பட்டு வந்தால் தான் இனிமேல் நான் நடக்க போதுன்னு தெரியும் யாருக்கு இல்லைன்னு.